வீர், இன்னைக்கு நான் ஒரு நல்ல கனவு கண்டேன். எந்த மாதிரி கனவு கண்ட? வீர், வாங்க போலாம். வான்னு சொல்றேன்ல. என்ன ஒரு அழகான கனவு வந்திருக்கு உனக்கு. ஆனா எனக்கு எதுக்கு கனவு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. நீ தாத்தா கிட்ட கேட்டு பாரு, அவர் உனக்கு சொல்லுவாரு. வீர், நீ வெறும் ஒரு ரோபோ தான், அதனாலதான் உனக்கு கனவு வர மாட்டேங்குது. இத பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஆனா தாத்தா, நான் இன்னைக்கு நைட்டே கனவு காணணும். ஜின்டுவை கூப்பிடு, இப்ப அவனால மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். செய்ய முடியாத வேலைகளை செஞ்சு கொடுக்கறவன் தான் இந்த ஜீனி. தாக்தினா தின். ஜின்டு, வீருக்கு கனவு வரமாட்டேங்குதான். மத்தவங்க மாதிரி அவனும் கனவு காணணும்னு ஆசைப்படுறான். இதுல அவ்வளவு பெரிய விஷயம் என்ன இருக்கு? நான் சொடக்கு போடுற நேரத்துல அவர் கனவு காணலாம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் கனவு காணணும் டம் டம் ஆடம். என் பாசுக்கும் கனவு ராத்திரி வரணும் ஜம் ஜமா ஜம் ஜம் ஜமா ஜம். தாத்தா தாத்தா, நான் இன்னைக்கு கனவு கண்டேன். அது எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? அப்படியா? அப்ப சரி சொல்லு, என்ன கனவு கண்ட? அது என்னன்னா, சுல்புல்க்கு ஒரு கூட ஃபுல்லா கேரட் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா சுல்புல் அதுல இருந்து ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்து கட் பண்ணி கேரட் சாப்பிட்டு இருந்தான். ஒருவேளை உன் கனவுல நீ இந்த கூடையே தான் பாத்தியா? ஆமா தாத்தா, இதே மாதிரி கூட தான். ஆகா ஆகா காகா ஆ சுல்புல், இந்தா உனக்காக கூட நிறைய கேரட் கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? தாத்தா, நான் இந்த ஒண்ணு சாப்பிட்டதே போதும், ஏன்னா எனக்கு வயிறு சரியில்லை. தாத்தா, நான் இந்த கனவு தான் கண்டேன். இது எப்படி எல்லாம் உண்மையா நடக்குது? இப்போ இங்க நடக்கிறது தான் நான் என் கனவுல பார்த்தேன். ஒருவேளை ஜிண்டு மேஜிக்கால நீ கனவு காண்றதுக்கு பதிலா ஃபியூச்சர்ல நடக்க போறத பாத்திருக்கியோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் உண்மைனா நம்ம இம்லியோட ஊரை காப்பாத்தியாகணும். நான் கனவுல என்ன பார்த்தானா, இம்லியோட ஊர்ல அந்த பூச்சிங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் விடாம எல்லாமே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீர் வீர் எங்க அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எங்க அப்பா ஆபீஸ் வெளியே டூருக்கு போயிருக்காரு. ஊர்ல இருந்து போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட ஊருக்குள்ள பூச்சிங்க வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஜிண்டு சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இம்லியோட ஊரை பூச்சிங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும். உடனே பண்ணிடுறேன். இப்போ நீ என்ன பண்ண? அந்த பூச்சிகளை ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுங்களுக்கு இங்க தீனி கிடைக்கலனா வேற என்னத்தை சாப்பிடும்? இப்பவே அனுப்பிடுறேன். நீங்க ஏன் நான் எந்த வேலை செஞ்சாலும் பாராட்ட மாட்டேன்றீங்க? இம்லி, இப்போ நம்ம உங்க ஊருக்கு போயாகணும். அங்க நம்ம ட்ரெயின் கார்ல போலாம். அன்னைக்கு உங்க ஊருக்கு போறதுக்கு நான் ரெடி பண்ணல. வீர், எனக்காக இந்த மாதிரி ஒரு காரை ரெடி பண்ணி கூட. கண்டிப்பா இதெல்லாம் முடியாது இம்லி. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா நான் ஒரு ரோபோட். நான் எது வேணாலும் பண்ணலாம். வீர், அங்க பாரு, ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஆஹா, வாவ், வீர் ஜாலியா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்குதுப்பா. அடடே பசங்களா, நீங்க இங்க இருந்து சீக்கிரமா போயிடுங்க. போங்க போங்க, ஈயோட கூட்டம் இங்க வந்துரும். யாரும் இங்க இருக்காதீங்க. நான் ஓடுறவன் கிடையாது. வர்றது எல்லாத்தையும் கிக் கொடுக்கிறதுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன காப்பாத்து, இதுங்களை என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. காப்பாத்து, அந்த பூச்சி கூட்டங்க இங்கதான் வருது. ஓடுங்க. நில்லு, உன்னால அந்த பூச்சிங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இங்க நின்னு நான் பண்ற வேடிக்கை மட்டும் பாரு. முடியல. அங்கே பாருங்க, அந்த பையனை நம்மளை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ உபயோகப்படுத்திட்டு இருக்கா. முதல்ல அவனை ஒரு கை பார்க்கலாம். கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிண்டு, நீ ஏன் எது பண்ண மாட்டேங்கற? நான் எதுக்காக பண்ணனும்? எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிட்டோம். நீயும் வீரோட நண்பன் தானப்பா. நீ இந்த மாதிரி ஆபத்தான நேரங்கள்ல உதவி செய்யலனா அந்த பூச்சி கூட்ட வீர ஏதாவது செஞ்சிடும். சரி, நீ சொல்றதனால நான் இப்பவே எல்லாத்தையும் சரி பண்றேன். இப்ப இத பார்த்து எல்லா பூச்சும் பயந்து ஓடிடும். ஜிண்டு, முதல்ல அத அணைச்சடு. சொல்றது கேக்குதா? முதல்ல இருக்கிற மாதிரி பண்ணிடு. பாத்தியா, நான் சொன்னேன்ல, நான் எந்த வேலை செஞ்சாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. உனக்கு நன்றி ஜிண்டு. நான் வேற ஏதாவது பண்ணி பார்க்கறேன். மிஸ்டர் சூட், இந்த இடத்தை சுத்தி நல்ல பக்கமும் பள்ளம் இருக்கு. நீ கீழே விழுந்துடுவ. இத தவிர வேற எந்த வழியும் நம்ம கிட்ட இல்லை இமிலி. முன்னாடி பெரிய பள்ளம் இருக்கு. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி எல்லா பூச்சியும் அந்த சுடலை மாட்டி இங்க இருந்து போய்கிட்டு இருக்குங்க? நமக்கு யாரோ உதவி செய்யறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. வீர், பாத்து, முன்னாடி பள்ளம் இருக்கு. ஏர்க்கண்ணா இந்த மேஜிக்க நீ எப்படிப்பா பண்ண? சீக்கிரம் சொல்லுப்பா, இல்லனா எமிலி நீயாச்சும் அத சொல்ல. ஓ நண்பை எப்படி இத எல்லாத்தையும் பண்ணா? ஜிண்டு எதுக்கு கோவமா இருக்க? அத எல்லாத்தையும் விட்டுடு. அவங்க இப்ப பார்த்த ஞாபகத்தை அழிச்சிடு. அவங்க நான் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் பார்த்ததெல்லாம் மறந்து போகணும். மறந்தது மட்டும் இல்லாம பழையபடி மாறிடணும். வீர் நீ பேருக்கு மட்டும் இல்ல, உண்மையாவே வீரந்தா. எங்க கிராமத்தை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீர். அப்புறம் ஜிண்டு நீ இல்லனா எந்த வேலையுமே நடக்காது. இத அவர்கிட்ட சொல்லு.